அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 471 முதல் 480 வரை. அமெரிக்க ஐக்கிய நாடு ஜப்பானின் போட்டியை ஆராய்கிறது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கீழ்கண்ட பகுதியானது அமெரிக்க நாட்டில் காங்கிரஸ் கமிட்டியின் அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆகவே இது கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்பகமான ஒரு அறிக்கையாகவும் கவனிக்க வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. 1896 ஜூன் 9 வாஷிங்டன். சேர்மன் டிங்க்லி என்பவர் இந்த குழுவின் சார்பில் அமெரிக்க உற்பத்திக்கு எதிர்வரும் பயங்கரமானதொரு அச்சுறுத்தலை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். கிழக்கத்திய நாடுகளில் மலிவான உற்பத்தி பொருட்களினாலும் உழைப்பினாலும் மட்டுமின்றி தங்கத்தையும் வெள்ளியையும் மதிப்பிட்டு மாற்றப்படும் நாடுகளினால் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் உற்பத்தி மற்றும் விளைபொருட்கள் பாதிக்கப்படுகிறது. அதை குறித்த பிரச்சனையை கமிட்டி ஆராய ஆரம்பித்தது. அந்த அறிக்கை ஜப்பானின் திடீர் விழிப்புணர்ச்சியை தொடர்ந்து அதற்கு சமமாய் தீவிரமான அதனுடைய தொழில் முறைமைகளில் மேற்கத்திய முறைமைகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்று கூறுகிறது. மட்டுமன்றி இவர்கள் அமெரிக்க பேராசிரியர்களைப் போல் புதிய கண்டுபிடிப்புகளில் வல்லுநர்களாக இல்லாத போதும் அந்த கண்டுபிடிப்புகளைப் போலவே காப்பியடித்து தயாரிப்பதில் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கின்றனர். அவர்களது சராசரி வேலை நேரம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம். மேலும் மிகவும் தொழில் திறமை படைத்த கருமான், தச்சர், கட்டட பணியாளர், ஒருங்கிணைப்பாளர், தையல் தொழிலாளர், பூச்சி வேலை செய்பவர் ஆகியவர் ஜப்பானில் வெறும் 26 முதல் 33 சென்ட் ஊதியமும், இயந்திர பணியாளர்கள் தொழிற்சாலைகளில் ஒரு நாளைக்கு 5 முதல் 20 சென்ட்களும் நமது பண விகிதத்தில் பெறுகின்றனர். இது ஜப்பானின் வெள்ளி மதிப்பில் 2 மடங்காகிறது. பண்ணை தொழிலாளருக்கு மாதம் 1.44 டாலர் கிடைக்கிறது. மேலும் அமெரிக்கரும் ஐரோப்பியரும் முதலீட்டுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வழிகாட்டும் லாபகரமான வழியையே கண்டிருந்தனர். 61 பருத்தி ஆலைகள் ஜப்பானிய கம்பெனிகளால் நடத்தப்படுவது போல் ஒரு போலியான தோற்றம் இருக்கிறது. ஆனால் இவை யாவும் ஐரோப்பியரால் விருத்து செய்யப்பட்டவையே. மேலும் அநேக சிறு சிறு பட்டு தொழிற்சாலைகள் இயக்கத்தில் இருக்கின்றன. 500,000 அதிகமான நூற்பு தண்டுகளும் இருக்கின்றன. ஜப்பானானது பெரும்பாலும் தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய அவசியத்திற்கே பெரும்பாலான பருத்தி பொருட்களை தயாரிக்கிறது. மலிவான பட்டு துணிகளையும் கைக்குட்டைகளையும் ஏற்றுமதி செய்ய தொடங்குகிறது. சமீபத்தில் அமெரிக்க இயந்திரங்களுடன் அமெரிக்கரால் நிறுவப்பட்ட வாட்ச் கம்பெனி ஒன்று திறக்கப்பட்டது. ஆனால் சரக்குகளின் கையிருப்பானது என்னவோ ஜப்பானியரின் பேரில் இருந்தது. ஏனெனில் 1899 வரை தங்களது சொந்த பெயரில் வெளிநாட்டவர் எவரும் தயாரிப்புகளை தொடங்குவதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. அதனுடைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது அந்த தொழில் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை. வெகு சில வருடங்களுக்குள்ளாகவே ஜப்பானில் அதிவேகமாக புதிய இயந்திரங்களை அறிமுகப்படுத்தியதன் மூலம் அவர்களால் மெல்லிய பருத்தி பட்டு பொருட்களையும் பிற பொருட்களையும் தயாரிக்க முடியும். இவைகளுக்கெல்லாம் நம் நாட்டில் செய்கூலியின் செலவே அதிகமாக பிடிக்கும். இந்த பொருட்களுக்கும் நம் நாட்டில் கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளின் பொருட்களை காட்டிலும் அதிக போட்டி இருக்கிறது. மேலும் திரு டிங்லியை பொறுத்தவரை ஐரோப்பியரின் போட்டியை பார்க்கிலும் இங்கு அதன் தரத்திற்கு போட்டி அதிகமாக இருக்கும். இதற்கு எந்த மாற்று வழியும் கிடையாது என்று இந்த குழுவிற்கு நன்றாகவே தெரியும். மிகவும் அத்தியாவசிய பொருட்களின் மீது திணிக்கப்பட்ட கடுமையான தடையை மிஞ்சுவதற்கு மிகவும் போட்டியுள்ள பொருட்களை அதற்கு சமமான விலையில் விநியோகிக்கும் அளவிற்கு கூடுதலாய் உழைத்து சமன் செய்ய வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை. இந்த கொள்கைக்கு ஒரு நியாயவாதம் வைக்கப்பட்டது. இதன்படி அரசாங்கத்தை ஆதரிக்கும் பொருட்டு வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றும் நமது அதிக கூலியை ஆதாரமாக வைத்து நமது சந்தையில் போட்டியை வைப்பது என்றும் சொல்லப்பட்டது. இந்த முறையானது வெளிநாட்டு உற்பத்திகளை காட்டிலும் உள்நாட்டு உற்பத்தியினால் கிடைக்கும் பலனானது நாட்டு மக்கள் யாவருக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செயல்படுமே தவிர
இந்த நாட்டின் உற்பத்தியாளர்களின் லாபத்துக்காக அல்ல, அவர்கள் இங்கும் அங்கும் மாறுபட்ட ஊதியத்தை சமன் செய்யும்படி அதிக அவசியப்படும் போட்டியான இறக்குமதிகளின் மீது விதிக்கப்படும் வரிகளோடு கூட இங்கு அவர்கள் தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் அதே அடிப்படையில் ஜப்பான் அல்லது இங்கிலாந்தில் செயல்பட்டு லாபம் ஈட்டிக் கொள்ள வேண்டியதுதான். ஜப்பான் அரசாங்கமானது வெளிநாட்டு உற்பத்தியாளர்களுக்கு எந்த பாதுகாப்பையும் அளிக்கவில்லை. நாகரீக மேம்பாடடைந்த உலகிலேயே மிகவும் மதிப்புள்ளதாகிய தொழிலாளியை குறைக்கும் இயந்திரங்களை வாங்கி அதை மலிவான தொழிலாளிகளின் மூலம் காப்பியடித்து பெருக்கிக் கொள்கின்றனர். இந்த தொழிலாளிகள் சீனர்களைப் போல காப்பியடித்து இயந்திரங்களை செய்வதில் மிகவும் கை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த நாட்டில் இயந்திரங்களுக்கு ஆகும் செலவு வேறு எந்த நாட்டை காட்டிலும் பாதிக்கு கீழாகவே இருக்கிறது. ஆகவே கூடிய சீக்கிரத்தில் ஜப்பான் தனது சொந்த இயந்திரங்களையோ அல்லது தனது சொந்த தயாரிப்பான பொருட்களையோ கிறிஸ்தவ உலகத்திற்கு விற்கும். சான் பிரான்சிஸ்கோ கிரானிக்கிள்ஸில் ஜப்பானியரின் போட்டி என்ற தலைப்பில் எழுதப்பட்டதாவது, ஜப்பானின் எதிர்காலத்தை குறித்து காட்டும் மற்றொரு அறிகுறி மில்போர்டிலிருந்து ஜப்பானின் தொழில் மையமான கோபே என்கிற இடத்திற்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆக்டிங் கம்பெனி மாற்றப்பட்டதாகும். ஜப்பானின் போட்டியை அலட்சியப்படுத்தி மேற்கத்திய புத்தி கூர்மையை சந்தோஷமாக பேசியவர்கள் மலிவான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய நாடுகளுக்கு முதலீடுகள் எளிதாக போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை கவனிக்க தவறிவிட்டார்கள். ஆகையால் அறிவுத்திறன் மிகுந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் புதிய இயந்திரங்களை முதலீடு செய்யும் முதலாளிகள் வாங்கி அதனை மிகவும் மலிவான கூலியில் இயக்கி உற்பத்தி செய்யும் தொழிலாளிகள் உள்ள நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டியதே தேவையான காரியமாகும். மேலும் ராபர்ட் பி கோசர் என்பவர் இதை குறித்து நார்த் அமெரிக்கன் ரிவ்யூவில் சில காலங்களுக்கு முன்பு தனது கருத்தை குறித்து எழுதும் போது, வெளிநாட்டு பொருட்களின் மீது அமெரிக்க வரி விதிப்பினை தாங்க முடியாமல் அமெரிக்க நாட்டின் உற்பத்திகளின் மீது ஜப்பானியர் ஒரு திடீர் தாக்குதல் நடத்துகின்றனர். இதை கீழ்கண்ட காரணங்களினால் அவர்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. 1. அவர்களது மலிவான பொறுமையான உழைப்பு. 2. நாகரீகமடைந்த தங்க நிர்ணய நாடுகளோடு ஒப்பிடும் போது தங்களுக்குள்ள டெல்லி நிர்ணயத்தினால் 100% லாபம் ஈட்டும் சாதகமான சூழ்நிலை, அதோடு கூட இந்த வரி சுமையை தாங்குவதற்கு ஏற்ற தொகையை கொடுக்க கூட அவர்களுக்கு சாத்தியமாக இருந்தது. இதிலிருந்து சில முக்கிய கருத்துக்களை கீழே கொடுத்திருக்கிறோம். ஜப்பானியரோ மறைமுகமாக பேசி அமெரிக்க சந்தையில் அவர்களது பொருட்களை விரித்து வைத்து அவர்களது திறமையையும் மலிவு விலையையும் காட்டி நமது உழைப்புக்கும் முதலீட்டுக்கும் சவால் விடுவதுடன் தனது கையில் நவீன சாதனங்களை வைத்துக் கொண்டு செய்கூலியை மிச்சப்படுத்தும் யுக்தியை வைத்துக் கொண்டு தற்போதைய சூழ்நிலைக்கு எதிராக சவால் விடுகிறார்கள். அமெரிக்க நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு ஜப்பானிய பொருட்களின் பட்டியலை காண்பித்து அவர் கூறுகிறார், மேற்கூறிய பட்டியலில் உள்ள காரியங்களை குறித்து ஜப்பானில் கடந்த சில மாதங்களாக அங்குள்ள தொழிற்சாலைகளையும் தொழில் நகரங்களையும் பார்வையிட்டேன். கடந்த 10 வருடங்களில் 40 மடங்கு அதிகரித்து விட்டது. ஏனெனில் அது ஒரு நெசவாளர்களின் நாடாகும். அமெரிக்காவிற்குள் ஜப்பானியர் ஏராளமான மலிவான பட்டு துணி இன்னும் மலிவான சாதனங்களையும் ஏற்றுமதி செய்கின்றனர். எப்படியெனில் அவர்களால் அதிகபட்சம் என்ன முடியுமோ அதை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஜப்பானியர் தங்களது ஒவ்வொரு ஏற்பாட்டையும் பொதுவான நன்மையை கருதி கூட்டாக சேர்ந்து தரத்தை உயர்த்துவதிலும் அவர்களது பொருட்களை ஒரேவித வடிவமைப்பு உடையதாக உற்பத்தி செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றனர். மட்டுமன்றி திரு போர்ட்டர் அவர் கூறும் பொழுது, இங்கிலாந்தின் லேங்கேஷரின் பருத்தி ஆலைகளுக்கு தற்போது பாதுகாப்பு இல்லை, அவைகள் அழிவை நெருங்கிவிட்டது. அவர் கூறுவதாவது, மேலும் ஜப்பானில் 1889 பருத்தி ஆலைகள் வெறும் 5394 பெண்களும் 2539 ஆண்கள் மட்டுமே வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். 1895 எந்த நாட்டிலும் இல்லாத அளவு உற்பத்தியும் இயந்திரங்களும் கொண்ட ஆலையில் 30,000 பெண்களும் 10,000 ஆண்களும் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். பருத்தி தொழிலின் எதிர்காலம், அதாவது குறைந்தபட்சம் ஆசியாவுக்கு தேவையானதை விநியோகிக்கும்படியான நிலைமையில் சீனாவும் ஜப்பானும் இருக்கின்றன. இங்கிலாந்து இந்த வியாபாரத்தை பொறுத்தமட்டில் அழிந்து போனது. சிலர் நினைக்கின்ற வண்ணம்
பொன் மற்றும் வெள்ளி பரிமாற்றம் எதையும் செய்து இங்கிலாந்தை காக்க முடியாது. ஷாங்காயிலும் ஒசாகாவிலும் இன்னும் அதிவேகமாய் பருத்தி ஆலைகள் உருவாகி வருகின்றன. வரப்போகும் நாட்களில் உண்மை அனுபவமே இவை இரண்டில் எது சிறந்த இடம் என்று நடைமுறையில் வெளிப்படும். நான் மிகவும் நுணுக்கமாய் உற்பத்தி செலவை ஆராய்ந்து பார்த்ததில் ஜப்பான் தான் சிறந்ததாக இருக்கும் என்பது எனது முடிவு. ஜப்பானியரின் போட்டியினால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தையும் வாயிலச்சு போகும் விதத்தில் வியப்பையும் கொடுக்கும் விதத்தில் ஜப்பானியர் பருத்தி ஆலையில் செய்தது போலவே கம்பளி ஆடை உற்பத்தியிலும் இறங்க வேண்டுமோ? ஆஸ்திரேலியாவிலிருந்து மலிவான விலையில் கம்பளி ரோமத்தை தொடர்ந்து பெற்று இதை சாத்தியமாக்க முடியும். மாதிரிக்காக தயாரிக்கும் இந்த கம்பளி துணிகளையும் ஆடைகளையும் பார்த்தபோது எனது பார்வைக்கு பருத்தி பட்டு ஆடைகள் துறையில் ஜப்பான் காட்டியிருக்கும் அதே நேர்த்தியான உழைப்பு இதிலும் காண முடிந்தது. லினன் உற்பத்தி மிகவும் குறைந்த அளவே இருப்பினும் கூட இந்த துறையிலும் இவர்களது நேர்த்தியான வேலைப்பாடு தெரிகிறது. வருடத்திற்கு 20 லட்சம் ஜப்பானிய குடைகள் திடீரென பிரவாகம் எடுத்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதை கண்டபோது அமெரிக்க நாட்டு குடை தயாரிப்பாளர்களுக்கு மிகுந்த கவலை உண்டாகிவிட்டது. இந்த தொழில் போரில் ஜப்பானியர் தங்களது வெற்றி இலக்கை நெருங்கிவிட்டோம் என்று புகழ்பாடி கொள்வதற்கு கொஞ்சமும் தயங்கவில்லை. இதை குறித்து திரு போர்ட்டர் மேலும் கூறுகிறதாவது, நான் ஜப்பானில் இருக்கும் போது திரு கானிக்கோ என்கிற விவசாயம் மற்றும் வர்த்தகத்துறையில் துணை மந்திரி மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசும் நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த மந்திரியானவர் புத்தி கூர்மையும் நுண்ணறிவும் திறமையும் வர்த்தகம் மற்றும் புள்ளி விவரங்களில் நல்ல அனுபவமும் நிறைந்தவராக இருக்க கண்டேன். அவர் பிரபலமான ஐரோப்பிய பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றவராக இருந்ததுடன் ஜப்பான் நாட்டின் தொழில் மற்றும் வர்த்தகத்தின் எதிர்காலத்தை குறித்த இந்த காலத்திற்கு ஏற்ற உணர்வுடையவராகவும் இருப்பதை நான் நன்கு கண்டு கொண்டேன். அந்த மனிதர் திரு கான்கோ வர்த்தக குழுமம் ஒன்றின் கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவை ஆற்றினார். அப்போது அவர் கூறியதாவது, இங்கிலாந்தின் மான்செஸ்டரின் பருத்தி ஆலை பணியாளர்களின் கூற்றுப்படி ஆங்கிலோ சாக்சன் என்ற பருத்தி ஆலை தொழிலில் சேர்ந்தவராகவும் புத்திசாலிகளாகவும் மாறுவதற்கு 3 தலைமுறைகள் ஆயின. ஆனால் அதே திறமையும் தொழில் நேர்த்தியும் பெறுவதற்கு ஜப்பானியருக்கு வெறும் 10 ஆண்டு காலமே போதுமானதாக இருந்தது. இப்போது அதைவிட ஒருபடி மேலே போய் மான்செஸ்டர் தொழிலாளிகளின் திறமையை மிஞ்சிவிட்டார்கள். சான் பிரான்சிஸ்கோவின் ஒரு செய்தியில் ஜப்பானின் வரவிருக்கும் ஸ்டீல் கம்பெனியின் தொழில்துறை மேலாளர் திரு எம் ஒசிமாவும் 4 ஜப்பானிய பொறியியல் வல்லுநர்களும் யோகோஹாமாவிலிருந்து ரியோடி ஜெனிரோவுக்கு கப்பல் மூலம் வந்தனர். அவர்கள் அமெரிக்கா ஐரோப்பாவின் மாபெரும் உருக்கு ஆலைகளின் பணியை குறித்து ஆய்வு நடத்தி தங்கள் நாட்டிற்கு 20 லட்சம் டாலர் மதிப்புள்ள ஒரு தொழிற்சாலையை நிறுவ தேவையான சாதனங்களை வாங்கும் திட்டத்துடன் வந்திருந்தனர். எங்கே சிறந்ததும் மலிவானதுமாய் கிடைக்குமோ அங்கே எங்களுக்கு தேவையான சாதனங்களை வாங்குவோம் என்கிறார்கள். 1 லட்சம் டன் அளவிற்கு அந்த தொழிற்சாலை திறன் உடையதாக இருக்கும். ஜப்பானின் தென்பகுதியில் நிலக்கரி நிலத்தில் இது கட்டப்படும். மார்டின் ஹெசிமர் வகை எஃகு இங்கு தயாரிக்கப்படும். திரு ஒசிமா கூறுகிறார், தயாரிப்புகளின் தேசமாக மாற்றுவதற்கு அதற்குரிய ஸ்தானத்தில் அதை சகல உபகரணங்களோடும் நிறுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கே ஏராளமான எஃகு பொருட்கள் தேவைப்படுகிறது. ஆகையால் வேறு நாட்டை சார்ந்து வாழ நாங்கள் தயாராக இல்லை. ஜப்பானை தொடர்ந்து இந்தியாவும் வெகு நெருக்கமாய் அதே பாதையில் வருகிறது. தனது 25 கோடி ஜனத்தொகையோடும் படுவேகமாய் வளர்ந்து வரும் தொழில்துறையோடும் இருக்கிறது. அதற்கடுத்து 40 கோடி ஜனத்தொகை உடைய புதிய சீன குடியரசு மேற்கத்திய நாகரீக வளர்ச்சியை குறித்து சமீபத்தில் எழுந்த விழிப்புணர்வு உத்வேகத்தால் வளர தொடங்கிவிட்டது. வெறும் 4 கோடி ஜனங்களை மட்டுமே உடைய ஜப்பானை மேற்கொள்ள தயாராகி வருகிறது. தனது மக்களுக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாட்டு பயிற்சி கொடுப்பவர்களை அமர்த்திக் கொள்ளும் எண்ணத்தில் கால் சென்ற பிரதமர் லீ ஹாங் சங் ஒவ்வொரு துறையிலும் சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் எண்ணத்தை மிகவும் வெளிப்படையாக கூறினார். இவர்தான் அமெரிக்காவின் ஜெனரல் கிரேண்டை தனது உலக சுற்றுப் பயணத்தில் கவர்ந்தவர்.
உலகின் மிகவும் சிறந்த அரசியல்வாதி என்று இவரால் அழைக்கப்பட்டார். சமீப காலம் வரைக்கும் மிக சிறந்த வாடிக்கையாளர்களாக இருந்தவர்கள் வெகு விரைவிலேயே ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களாகிவிட்ட பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகள் யாவும் மேற்கூறிய காரணத்தினால் உலகின் எல்லா மூலைகளையும் சந்திக்க வேண்டி வந்தது. மேலான வசதிகளை பெருக்கிக் கொண்ட நாடுகளின் முன்னேற்றத்தினால் கூடிய சீக்கிரம் வெளிநாட்டு சந்தையிலிருந்தே விரட்டப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதன் கூட தங்களது உள்நாட்டு உற்பத்திகளிலும் கூட ஆக்கிரமிக்கப்படும் நிலைமையே உள்ளது. இப்படிப்பட்ட போட்டியாளர்களால் தொழிலாளிகளின் கையில் இருக்கும் வேலைவாய்ப்பை பறிப்பதுடன் அவர்களது சௌகரியங்களும் மறுக்கப்பட்டு ஊதியத்தின் மேலுள்ள போட்டியினால் தொழிலாளிகளின் வாயில் இருக்கும் ரொட்டியை கூட பிடுங்கி விடுவர். இதை பார்க்கும் போது ஜெர்மன் மன்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கிழக்கத்திய நாடுகளை குறித்து எழுந்துள்ள அச்சமும் நாகரீக வளர்ச்சியில் அழிந்துவிடும் பயமும் குறித்து தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை தெரியப்படுத்தி இருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இதை தடுக்க இயலாது. ஏனெனில் தொழிலாளிகளையும் பொருட்களையும் கூடுமான வரை மலிவான விலையில் வாங்கி அதன் மூலம் மிக சிறந்ததை அடைவது என்று சொல்லுகின்ற சேவை விநியோகம் என்ற கோட்பாட்டின் கீழ் செயல்படுகின்றபடியால் இது மிகவும் தெளிவாக தெரிகிறது. தற்போது துவங்கியிருக்கும் அழுத்தத்தை குறைக்கவும் தடுக்கவும் முடியாது. சுயநல கொள்கையானது இருக்கும் வரை இது மிகவும் வீரியமாக வளரத்தான் செய்யும். இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. இது தேவன் கொடுத்த விமோசனம், அதாவது அன்பையும் சமநிலையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள தேவனுடைய ராஜ்யமே அது. அமெரிக்க ஐரோப்பிய ஆடைகளுக்கும் இயந்திரங்களுக்கும் உலகெங்கும் வாடிக்கையாளர்கள் இருந்தும் கூட ஆயிரக்கணக்கான அதனுடைய ஜனங்கள் மிக குறைந்த ஊதியத்திற்கும் கூட வீணாக வேலை வாய்ப்பை தேடுகின்றனர். தேவைக்கு அதிகமான விநியோகமும் போட்டியாளர்கள் தற்போதை காட்டிலும் இரண்டு மடங்காகி போகும் நிலையும் இருக்கும் போது அவர்களது சமீபத்திய எதிர்காலம் எப்படி இருக்கும்? உண்மையில் இயற்கையாகவே இருக்கும் ஜனத்தொகை வளர்ச்சியும் கூட உறுதியற்ற தன்மையையே உறுதி செய்கிறது. அவ்வாறு இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சாதகமற்றது. ஒரு முன்னேற்றமும் காணாத இருளானது 700 மில்லியன் புதிய போட்டியாளர்களை இந்த உலகிலேயே மிகவும் எளிதாய் பணிய வைக்கக்கூடியதாய் பொறுமையான மிகவும் ஆடம்பரமற்றவர்களாய் மாற்றியிருக்கிறது. ஒருவேளை ஐரோப்பிய அமெரிக்க தொழிலாளர்கள் முதலீட்டினால் கட்டுப்படுத்த கூடுமானால் கீழ்ப்படிவதை தவிர வேறு எதையுமே அறியாதவர்களை அடக்கி ஆள்வது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. இதனை தொடர்ந்து வரும் இங்கிலாந்தின் தொழிலாளர்களை பற்றிய ஒரு கண்ணோட்டம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 480 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.